தேதி வந்து 2/6/2024 2/6/2024 தான் மதுரை பஸ்ஸு பெரியார் பஸ்ஸு அருகில் உள்ள ஜூஸ் கடையில் ஜூஸ் சாப்பிட்ருக்கேன். இந்த ஜூஸ் எதுக்காக சாப்பிட்றேன்னா, செருப்படியாக நடந்து இந்த பூமியோடைய சுற்ற உடம்புல வாங்கி ஆப்பிரமாக இந்த சூழ்நிலை சாப்பிட்டு கடல் நீர் நதியில் பிடிச்சு வர வைக்கேன். இந்த காற்றில் பார்த்தா கூலிங் கொடுப்பேன், வெயில் வரலாறு ஓவராக வெயிலாக இருந்தது, அதுக்கு நான் கூலிங் கொடுக்குறேன். கில்னஸ் கொடுத்து மேகங்களுக்கு வந்து வெயில் வரணும், அடிக்கடி வறண்டு போச்சு மேகங்கள்லாம். இப்போ கூலிங் கொடுக்குறேன்னா எல்லா பக்கமும் நல்லா மழை இருக்குது, தமிழ்நாட்டில் பல இடங்களும் பிடிச்சிட்டு இருக்கு. சதவீத நேரத்து கூட சாத்தோட கூட ஐஸ் கட்டி மழை கொஞ்சம் இதாக கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பல இடங்களில் பார்த்து மழை இல்லையா ஊட்டில் பிடிச்சிருக்கு, இங்கேயும் உள்ளூர்லேயும் லேசாக தகவல் வந்தது. வட மாநிலங்களும் வடக்கையும் ஒரு சில இடங்களை பற்றியிருக்கு. டிவியில் பார்த்தேன், நான் 4 சேர்த்துலேயே மழை வர வைக்கிறேன் அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க கலைஞர் டிவியில். 4 நாளைக்கு மேலே நிறைய குயிலி இருக்கிறவங்கள அந்த மேடம் வந்து பேட்டி எடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் அதுதான் சொன்னேன், இல்லை மேடம் நான் உங்களுக்கு நான் 4 சேர்த்துலேயே மழை வர வைக்கிறேன் அப்படின்னா, ஆனால் நாளைக்கே வரணும்னாங்க, கரண்ட் வேண்டாம். ஆனால் மறுநாள் என்ன கழிச்சு தான் மழை வந்திருக்கு. இருந்தாலும் அதனால் ஒன்றும் இல்லை, அது இது வந்து கிளைமேட் மாற்றம், ஜோசியம் கிடையாது, குடி பார்த்து ஜோசியம் சொல்லி வர வைக்க கிடையாது, மந்திரம் போட்டு இல்லை விஞ்ஞான ரீதியோ எதுவுமே கிடையாது. நான் பக்தி மாற்றம் இல்லாமல் விஞ்ஞான மாற்றம் இல்லாமல் மனித சுற்றுலா வர வைக்கிறேன். மனிதருக்கும் இயற்கைக்குள்ள தொடர்பு இது உண்மையான ஒன்று, நம்ம தான் சுய உணர்வோடு அதை செய்கிறேன். அதனால் நான் இதை செய்கிறேன். இன்றைக்கு போக போக இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்கள், இது வந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது வீட்டுக்கு எப்படி வர வைக்காது நீங்கள் தான் பார்க்கணும், மற்றவங்களுக்கு இது தெரியாது. இன்றைக்குள்ளே கிளைமேட்டை கணக்கு பண்ணி அவங்களுக்கு தான் தெரியும். இது மூலம் சொல்லிட்டு வானிலை அறிவிப்பாளர்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.